ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் பிறந்தநாளன்றனால கோயிலுக்கு போகலான்னு நினச்சோம். கோயிலுக்கு சரி, ரொம்ப தூரம் கோயில், ஆட்டுக்கால் கோயில் இல்லைன்னா பத்மநாபன் கோயில் போகலான்னு நினச்சோம். ஆனால் தண்ணி, வீட்டில் தண்ணி வராதனால கொஞ்சம் லேட்டாகவே ஈவினிங் போல் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வரலான்னு நினச்சோம். ஆனால் இந்த கோயிலுக்கு நாங்கள் இதுவரை வந்ததே இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பஸ்ஸு மாதிரி வரணும். நாங்கள் எதார்த்தமாக வந்து பார்த்தனால தான் இந்த கோயில் அமைஞ்சது. அப்புறம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் இருக்கிறது தெரியாது, இது கொஞ்சம் உள்ளே தான் இருக்கும், ரொம்ப உள்ளேயும் போக தேவையில்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த கோயில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இதுமாதிரி இது மாதிரி கோயில் இந்த கேரளாக்குள்ளே இருக்குமா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸு பாய்ஸு பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போகும்போது சட்டு ஊறிட்டு கழட்டிட்டு தான் போகணும். நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இலை இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அர்ச்சனை பண்ண சீட்டு தான், அவங்க பேரில் அர்ச்சனை பண்ண சீட்டு, அவங்க பேர் எழுதியிருக்கு, டேட் எழுதியிருக்கு. இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கோயிலுக்குள்ளே இருக்கிற தெப்பக்குளம். இதில் பாருங்கள், ஆமையெல்லாம் இருக்குது, நிறைய ஆமை தான் இருக்குது. காலில் தண்ணி நினச்சிட்டு வந்தோம்னாலும் காலை கடிக்கி வந்துடும், அவ்வளோ நிறைய ஆமை இருக்குது. அங்கே உட்காந்து பார்த்தப்ப பாருங்கள், ரொம்ப கல் அது இந்த மாதிரி இருக்குது. இதுக்குள்ளேன்னு கோயிலுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளேன்னு பார்த்திங்கன்னா கோயிலில் ஒரு கோயில் கட்டியிருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கோயில் இதுக்குள்ளே கோயிலுக்குள்ளேன்னு கோயில் நிறைய சின்ன சின்ன கோயிலாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சிவன் காதலை சொல்கிற மாதிரி நிறைய இருந்துச்சு. நல்லா டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம சாதா டயத்தில் தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். ஆனால் இதே இல்லாமல் ஒரு சித்திரை நாள், நல்ல சிவராத்திரி அது மாதிரி வந்து அந்த டயத்தில் வந்து பார்த்தா நல்ல ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரனால எனக்கு அவ்வளோக்கு இது தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், இதுதாங்க நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இது சுற்றீரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெப்பக்குளமாக தான் இருக்கும். இது பாருங்கள், விளக்கெல்லாம் இருக்குது. இதில் நிறைய இதில் இடமிச்சம்பளம் விளக்கு, சாதா விளக்கு இது மாதிரிலாம் வைக்கலாம். அது ஃபுல்லாகவேன்னு தெப்பக்குளமாக தான் இருக்குது. தண்ணி கோயிலுக்குள்ளே கோயிலை சுற்றி தண்ணியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா பசு, அதாவது கோகுலகிருஷ்ணன் இருக்கிற ஒரு சின்ன சாமி, கோகுலகிருஷ்ணன் சாமி உள்ளக்குள்ளே இருக்குது. உள்ள வீடியோ அலோட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் வெளியில் தான், அதனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால் அந்த கோயிலுக்குள்ளே இந்த கோகுலகிருஷ்ணன் சொன்னாலேன்னு பசு தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. அதனால் இந்த பசு கோகுலகிருஷ்ணன் நடுவில் சாமி இருக்கும். அதை சுற்றியிருந்த பசுவெல்லாம் வளர்க்குறாங்க, அந்த கோயிலுக்குள்ளே வளர்க்குறாங்க. கோகுலகிருஷ்ணன் சாமி இருக்கிறனால இந்த பசுவும் அங்கேயே வளர்த்து எல்லாமே அங்கேயே பணிவிட எல்லாமே செய்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவேன்னு எல்லா கோயிலுமே இருக்குது. நாங்கள் அந்த கோயில் மட்டும்தான் நினச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த இந்த சைடு ஒரு கோயில் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சுவாமி ஃபோட்டோவை நிறைய ஒட்டி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல சூப்பராக இருந்துச்சு. நான் இது ரொம்ப நாளாகவே நான் இது கோயில் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நிறையா பேர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு வந்து சரி எதார்த்தமாக வந்து பார்த்து பார்ப்போம் அப்படின்னு வந்தோம். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ பக்கத்தில் நம்ம கோயிலை வச்சுட்டு ரொம்ப தூரத்தில் தான் நாங்கள் கோயில் போயிட்டு இருந்தோம். இந்த இது பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்கோசரம் இந்த கல் போட்டிருக்காங்க. அப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்டோம். இங்கே நிறைய சாமி இருந்துச்சு பார்த்துங்க. இது சின்ன ஒரு விளக்கு மாதிரி போட்டு இது என்ன சாமி பேருன்னு தெரியல. நிறைய சாமி மலையாளத்தில் தானே எழுதியிருக்கு, அதனால் அவ்வளோக்கு தெரியாது. இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டுக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு தட்டு மாதிரி ப்ளைட்டு மாதிரி போட்டெல்லாம் ஒவ்வொரு சாமியாக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நாகமா சிலை போட்டெல்லாம் சாமி வச்சுருந்தாங்க. அவ்வளோதான், நாங்களும் சாமி கும்பிட்டு என் பையனுக்கு சட்டை ஊறியாச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தனால சட்டை போட்டுட்டு அப்புறம் தெப்ப குளத்தில் படியில் வந்து உட்காந்துருந்தோம். அதை பாருங்கள், எவ்வளோ ஆமையெல்லாம் பாருங்கள், நிறைய ஆமை இருக்கும். இங்கே அந்த ஆமையெல்லாம் இது இருந்துச்சு. நாங்களும் அந்த ஆமை வர்றதுக்கு முன்னாடி காலை நினச்சிக்கிட்டு அந்த தெப்ப குளத்தில் உட்காந்து காலை நினச்சிட்டு வந்தோம். அந்த நின்று காலை காலை நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சா வலிக்கிட்டு தான் விழுகணும், அவ்வளோ சர்க்கலாக இருந்துச்சு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுலெல்லாம் நிறைய ஆமை இருந்துச்சு. இருட்டில் வந்தனால அவ்வளோக்கும் அந்த வீடியோ சரியாக தெரிஞ்சிருக்காது. பகலில் எடுத்தால் இன்னும் நல்லாவே சூப்பராக இருக்கும். தண்ணி இதுதாங்க கோயில் ஃபுல்லாகவே மரமாக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கடியில் உட்காரது ரொம்ப எப்படா அந்த மரம் செடி கொடியில் உட்காருன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வெளியில் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்களே வெளியில் வந்துட்டு இதுதாங்க சிவன் ஆர்ச்சு. இந்த சிவன் ஆர்ச்சுக்குள்ளே தான் போகணும். அப்புறம் கொஞ்சம் இருட்டாயிருச்சு. 9 மணி வரையும் கோயில் இருக்கும்.